அர்ச்சனா சாப்பிட போகும்போது பாத்ரூம் கழுவு தினேஷ் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க பாத்ரூம்ல கழுவிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்ரூம் கழுவிட்டு வந்த கையோட எப்படி நான் சாப்பிட முடியும்? எனக்கே பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. அர்ச்சனா மேல கூல் சுரேஷா வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாரு, இல்ல என்னால சாப்பிடவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அர்ச்சனா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் ஏன் ஏமாலியாவே இருக்கணும்? இந்த கான்வர்சேஷன் ரொம்ப லென்த்தியா வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துல எனக்கே வந்து புரிஞ்சுது, அர்ச்சனாக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூம் தான் அவங்க கிளீன் பண்ணும், மத்தது பூர்ணிமா மாயா வந்து கிளீன் பண்ணுவாங்க. அர்ச்சனா அவங்க வேலையை அவங்க தான் செஞ்சாங்க, அதுக்கு தான் அவங்க கத்துறாங்க. நான் நினைச்சிட்டேன் அர்ச்சனா எல்லாரோட வேலையை இழுத்து போட்டு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அர்ச்சனா அவங்க வேலையை தான் வந்து செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையான வர்க்கை நீங்க பண்ணிட்டீங்க, பூர்ணிமாவோட வர்க்கை நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு மாயா வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே அப்படியே நைஸா வந்து ஆஃப் ஆயிட்டாங்க. இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? வேலை செய்யாம ஓபி அடிக்கிறதுல அர்ச்சனா தான் முதலாளி. எல்லாருமே வந்து திட்டுறாங்க, இந்த பொண்ணு ஓபி அடிக்கிறதுலயே முதலாளா வந்து இருக்குன்னு. வேலை செய்யணும்னு அந்த பொண்ணு முஞ்சு தூக்கி வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அர்ச்சனா பத்தி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.